நீங்க கரகாட்டத்துல ஆடும் பொழுது தெம்மாங்க பாட்டுலாம் நல்லா பாடுவீங்க இல்லையா? ஒரு அழகான ஒரு தெம்மாங்க பாட்டுல எங்களுக்காக பாடுங்களேன். தெம்மாங்க பாட்டு பந்து ஜனமுள்ள பந்தலில் எங்களை பரிசமிட்டு மாற பாட்டு படிப்ப மிக ஜோரா கேட்டு பணிந்து வந்த நேரா இந்த பாண்டிய நாடா மாதிரா ஒரு எத்த பார்க்க நாங்க போறோம் இப்ப போய் பார்க்க வேணும் நேரா சந்தன குங்கும தேங்க வளர்ப்பணம் தட்டில் எடுத்து வச்சு சரவணம் பொய்யிலை குடிச்சு முருகனி ஜன்னதியில் துணித்து ஜந்தியகவே மதுரைக்கு போகணும் ஜக்க வண்டி முடிச்சு போக வேணும் ஜக்க வண்டி முடிச்சு செய்திய கேளடி வீதி ஓரத்தில் தெரியறது வாரு அஞ்சானபடி விஎஸ்காரு ஓடி வந்து சீக்கிரம் ஏறு நம்ம திருப்பர குன்றத்தை தாண்டிய போகணும் தென்மதுர ஊரு போக வேணும் தென்மதுர ஊரு கட்டழகாத புத்தி மலை ஒண்ணு காணுது வாரியதுக்க நன்றாக கவனி மச்சம் ஒசக்க அதுல ஒரு கட்டடமும் இருக்க அந்த கட்டடத்தை யாரு கட்டியது என்று சொல்லணும் எங்களுக்கு நீங்க வந்து சொல்லணும் எங்களுக்கு ஆரிய மில்லுக்கு மேனேஜரம் அந்த ஆங்கிலேய போக்கு பங்களா அழகு வேறு சோக்கு அவருக்கு அளவற்று செல்வாக்கு அந்த அருமை பசுமலை மேல விழ சரு போகுதடி ராக்கு அந்த அருமை பசுமலை மேல விழ சரு போகுதடி ராக்கு ரொம்ப அழகா பாடுனீங்க. இப்ப ஒரு கேரக்டர் பண்றவங்களை விட இந்த மாதிரி பல கேரக்டர் பண்றது கஷ்டம் தானே? ஆமா ஆமா ஏத்துக்குறாங்க மக்கள் கண்டிப்பா. அது போல அந்தந்த கேரக்டர் தந்தோடி நம்ம எல்லாத்தையும் இப்ப ஒரு நாரதர் போட்டா நாரதர் இது மட்டும். இப்ப உங்களை மாதிரி பல வேஷங்கள் போடுறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு? சிரமங்கள் வந்து அதிகமே இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சிரமமா தெரியாது. ஏன்னா அது வந்து ஊரி மாறி 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 ஊரி ஊர் ஊரி உடம்போட ஊரி அது விரும்பி செய்யறதுனால உங்களுக்கு தெரியல. அந்தந்த டயத்துக்கு அப்படியே மாத்திக்கிற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாரதர் கேரக்டர் தான் பண்ணுவாரு அப்படின்னா நாரதருக்குரிய டிரெஸ் மட்டும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. நீங்க பல கேரக்டர் பண்றதுனால பல டிரெஸ்களும் வாங்கி வச்சிருக்கணும் இல்ல? எல்லாம் வாங்கிதான் அதை வச்சது அடிக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். அப்ப அந்த டிரெஸ்களும் அதிகமா வாங்கணும். பாடம் கத்துக்கிற முறையும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பாடம் கத்துக்கணும். அந்த சொல்றேன். அப்ப அது ஒரு பெரிய சிரமமான காரியம் தான். இருந்தாலும் நீங்க விரும்பி செய்யறதுனால அது நமக்கு விரும்புறேன். அது எதுவுமே விரும்பினா தானே? ஆமா, விரும்பிட்டா வேப்ப மரம் கர்ப்பாயிருதுன்னு சொல்லுவாங்க. விரும்பினோம்னா நம்ம எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப அருமை சிறப்பா சொன்னீங்க. இப்ப ஐயாவோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எப்படி யார் யாரோட இருக்கீங்க அப்படின்னா? அதாவது எங்க அம்மா அப்பாவுக்கு 8 குழந்தைங்க. சரி. 5 பேர் ஆம்பளை, 3 பேர் பொம்பளை. எங்க அக்காங்க, நான் தான் எல்லாரும் கடைசி பிள்ளை குடும்பத்துக்கு. ஒருத்தர் ராஜபாட செஞ்சாரு, அவர் இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்தவர் வந்து டிபியில வேலைத்து இப்ப ரிட்டையர்ட் ஆகி காரைக்குடில இருக்காரு. அவருக்கு அடுத்தவர் இங்க வெளிநாடு போயிட்டு வந்து ஃபாரின் போயிட்டு வந்து இப்ப இங்க வந்து எல்லாம் முடிச்சு வந்து இங்க இருக்காரு. பையன் வெளியே போயிட்டான். அதே மாதிரி இன்னொருத்தர் இங்கே தான் இருக்காரு. நான் ஒரு ஆள் இருக்கேன். அக்காவங்க ரெண்டு ஒரு 3 பேரை கல்யாணம் கொடுத்து ஒரு அக்கா மத்தபடிக்கல இருக்காங்க. ஒரு அக்கா இங்க இருந்தாங்க, அவங்க டெத் ஆகிட்டாங்க. இன்னொரு அக்கா மாறுமே சிங்கத்தோட அம்மா. அம்மா அதே சமயத்தில் எங்க அண்ணனுக்கு வந்து மூத்தவருக்கு வந்து ஒரு 600 பொண்ணு. ஈவில இருக்கிறவருக்கு வந்து 2 பையன் 1 பொண்ணு. அதுக்கு அவருக்கு அடுத்தவருக்கு வந்து ஒரு 1 பொண்ணு. எனக்கு வந்து 2 பொண்ணு 1 ஆண். இன்னொருத்தருக்கு வந்து 2 பையன், 3 பையன் 2 பொண்ணு. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு எல்லாருமே பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஐடிஐ படித்தேன், ஃபாரட்டின்ல இருக்கேன். காரைக்குடியில் இருக்கிற யூபிஜியில் உள்ள கிழமை யூபி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கேன். ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல இருக்கேன். அதே போல இன்னொரு இன்னொருத்தர் வந்து எல்லாரும் 2 பேரும் இன்ஜினியர். ஒருத்தர் ஐடி படிச்சு ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பையன் இன்ஜினியர் தான். நம்ம பையனுக்கு இன்ஜினியர். ஒரு பொண்ணு, மூத்த பொண்ணு அங்கன்வாடியில் வேலை வாக்குது. இங்கே சின்ன பொண்ணு, இதான சின்ன பொண்ணு வந்து பிஎட் முடிச்சுட்டு இருக்கு.
பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த பிரைவேட் கம்பெனியில் எவ்வளோ ஆதி கிடைக்கும். பொண்ணு பையனு கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண பொண்ணு இன்ஜினியர். இவன் ஏர்டெல் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், அந்த பொண்ணு ஏர்டெல் இது கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியர். பொண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் என்னை பொறுத்தவரை என்ன பண்ணிட்டுன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்பாதிக்கல, எங்கள் தாத்தா பாட்டி சம்பாரித்த சொத்துக்கத்தான் நான் வச்சுருக்கேன். நான் வந்து என்னால் சம்பாரித்தது இந்த வீடு, இந்த நிற்கிற இருக்கிறத நான் சம்பாரித்தது இந்த வீடு தான் சொல்லப்படணும். ஆனால் எல்லா கிராமங்கள்லையும் விவசாயம் இருக்குது, நிலங்கள் என்ன இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறேன், பாட்டு எங்கள் தாத்தாக்க சம்பாதிக்கிறேன். ஆமாம், அதனால நான் அதை தொடரதும் இல்லை. எது விற்கணும்னு ஆசைப்பட கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளால சம்பாதிக்க முடியாட்டி அவங்க சம்பாதி சொத்தை விற்கக்கூடாதுன்னு இருக்குது. அதே போல் ஆடு அதுவும் ஆடு செம்மறி ஆடு நிற்கிது, வெள்ளாடு நிற்கிது. செம்மறி ஆடு அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது, ஆகினாலும் செம்மறி ஆட்டு ஒரு இடத்துல மேய்க்க விட்டுருக்கேன். அந்த செம்மறி காட்டை குட்டி எடுத்து ஒரு குட்டி உண்டாந்து வளர்த்து இவ்வளோ நிறைய வெள்ளாடாயிருச்சு. அதை ஓட்டிக்கிட்டு இந்த நாலு சீசன் இல்லாத நேரத்துக்குலாம் இந்த அது இருக்க போய் பொழுது போகுது. கொஞ்ச நாள் போனேன், வீட்டில் சத்தம் போட்டாங்க, நீ போக வேணாம், வெயில் இங்கே வீட்டில் இருந்தா போதும் அப்படின்னு. வீட்டில் எங்கேயும் ஒரு 15-20 நாளாக வீட்டில் யாருக்கும் எங்கேயும் போகிறது. இந்த கடையை போடுங்க, கடை ஒன்று வச்சுக்கிட்டு கடை வந்து நமக்கு வந்து ஒரு சைடு மாதிரி. சரி, நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கடை தொழில் வந்து சைடாகத்தான் வச்சுக்கிறது. உண்மையிலேயே வாழ்க்கைக்கான தொழில் வந்து எனக்கு நாடா தொழில் தான் நான் ஏற்றுக்கிறேன். அதனால தான் நான் வந்து நிறையா வந்து நாடகத்தினால தான் நிறையா சம்பாதிப்பேன். ஆமாம், எல்லா நாடகத்துக்கும் போகிறதுனால ஏதாவது சம்பாதிப்பேன். இவன் நாடகத்துக்கு வந்து பெரும்பாலும் காண்ட்டு போட்டால் நாடகம் கொடுத்தா சரி கொடுக்காடு சரி, மாப்பிள்ளை மாதிரி ஆளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாமா இந்த மாதிரி நாடகம் இருக்கு மாமா வந்துருக்காங்க ரைட்டு. ஏன்னா நிறைய பேர் நம்மளை தெரிஞ்சதுனால தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுபோல் புதுக்கோட்டையிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, மணப்பாறையிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணல, ஃபோன்லேயே வேறு நாடகம் ஆகிக்குது. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர் வரைக்கும் போயிருக்கீங்க? நான் சென்னை வரைக்கும் போயிருக்கேன். சென்னையிலே 3 நாடகம் ஆடிக்கேன். ஹரிச்சந்திரா 1 நாடகத்துக்கு போயிருக்கேன், கட்டமாடத்துக்கு போயிருக்கேன், ஒரு வலிமணம் போய் நடத்திட்டு வந்திருக்கேன். பாண்டிச்சேரிக்கெல்லாம் போயிருக்கேன். பாண்டிச்சேரிக்கு வந்து நாடக விழாவுக்கு போய் அதுக்கெல்லாம் நிறைய அதுகளை சேகரிச்சுதான் இந்த மாதிரி விருது வாங்குறதுக்கு அனுப்பியிருந்தேன். அது என்ன விருதுங்க? கலை நண்பன் விருது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல, ரொம்ப சந்தோஷம். இப்போ நாடக பாடல்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க இல்லையா? நாடக பாடல்கள் ஒன்று பாடுறீங்களா? எந்த நாடக பாடல்? ஏதோ ஒன்று ஒரு நல்லா பாடுற மாதிரி. மாதா பிதாவை நான் போற்றி என்னை பெற்ற மாதா, பிதாவை போற்றி மாமுனிய நரவான் போற்றி, சித்தனே போற்றி, சிவகாமி பாதம் போற்றி, சிவகாமி பாதம் போற்றி 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 போற்றி. கண்ணியால் உமையால் பாகம் கண்ணியால் உமையால் வாகும், கனிந்துவாம் காசிநாதா, கண்ணியால் உமையால் வாகும் கனிந்துவாம் காசிநாதா, பண்ணகாபரணாயழி பங்கால விஸ்வநாதா, பொன்னகராயோத்தி மன்னன் பொன்னகரயோத்தி மன்னன் பொன்னகர் அயோத்தி மன்னன்
புறவளனை நான் விழைந்து ஐயோ இன்னகரணித்து வாழ எந்த மனம் பொறுக்குதில்லை சிவமே 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 காசி நகரை பார்த்தேன் கங்கை கரையும் பார்த்தேன் காசி நகரை பார்த்தேன் கங்கை கரையும் பார்த்தேன் மாசில்லாத எனதே மாசில்லாத எனதே மண்ணிருக்கும் இடம் தெரியும் அந்த நல்விதி கண்டேன் அரசர்கள் விதி சென்றேன் அந்த நல்விதி கண்டேன் அரசர்கள் விதி சென்றேன் பந்தமுள்ள வணிகரே பந்தமுள்ள வணிகரே பார்த்து மிக வேணும் எங்கு நான் தேடினோரே இறைவா நன்றிங்க அழகா பாடுனீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கேளுங்க நான் சொல்றேன் இல்ல பொதுப்படையான ஒரு விஷயமாக ஒரு வேண்டுகோளாக இந்த கலைஞர்கள் சார்பாக சொல்லதான் அதாவது 1987 வந்து சிவகங்கை நாடக மாவட்ட நாடக நிகழ்ச்சி சங்கம் ஆரம்பிச்சது சரி ஆரம்பிச்சதுன்னு ரிஜிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய ஆனா குரோன்றதே கிடையாது வளர்ச்சின்றதே இல்லை சிவரஞ்சனிலிருந்து அர்ச்சன தேவியிலிருந்து உருவாட்டி தமிழரசன்ல இருந்து முத்துகிருஷ்ணன்ல இருந்து நிறைய நடிகர்களை உருவாக்கின சங்கம் இந்த சங்கம் இங்கேதான் மெம்பரா இருப்பாங்க இங்க மெம்பர் இருந்துகிட்டு போய் அங்கே காலண்டர் போடுறாங்களா அங்கே காலண்டர் போடணும்னா 10 மாசம் 1 நாள் ஆடினா மாசம் வருஷத்துக்கு 100 நாள் ஆடணும்னா அவங்க மெம்பராக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் தெரிய பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் போய்கிட்டே கோழிய சிவகங்கை சங்கம் இது வரைக்கும் எந்த இதுவும் செய்ய முடியல முடிஞ்ச வரைக்கும் நானும் எக்கச்சக்கமான காசுப்பட்டவருக்கு விருதுன்னு தெரியும் முதல்ல குடிசை போடுறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் அந்த குடிசை போடுறதே என் காசுல தான் குடிசை போட்டேன் முதல்ல இப்போ கடைசியாக திரும்ப வந்து செட்டு போட்டு எல்லாம் பண்ணியிருந்தா இப்போ ஆக்கிரமிப்பில் வந்து எடுத்து விட்டு இன்னைக்கு எங்களை வெம்பரப்பில் விட்டுட்டு இருக்கு அரசாங்கம் இன்னைக்கு நாங்கள் பிளாட் பார்த்துலாம் தரோம் சிவகங்கை சங்கம் ஆ சிவகங்கை சங்கம் அமைக்கிறதுக்கு இப்போதைக்கு இடம் இல்லாமல் இடம் இல்லை வீட்டுக்கு வீட்டு மனதை ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு கலெக்டர் எழுதி கொடுத்தேன் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சாங்க அப்பார்ட்மெண்ட்ல எப்படி இருக்க முடியும் ஒரு இடத்துல இருக்க முடியுமா அப்பார்ட்மெண்ட் என்பது ஒரு பில்டிங்ல 4 கட்டம் 5 கட்டம் இருக்கும் 5 வீடு இருக்கு குடி இருக்கு அந்த குடிசையில வந்து நடிகர்களாக 4 குடிசை நமக்கு கொடுப்பான்னு நினைக்க முடியாது சீட்டு போட்டுதான் எடுத்து ஒதுக்குவாங்க அந்த இடத்த அதனால எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வேணாம் எங்களுக்கு தனிமையாக இடம் கொடுங்க 2 சென்ட் இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல தனியாக கொடுங்கன்னு கேட்டு அதுக்கிட்ட இந்த கொரோனா வந்துருச்சு இப்போ வந்து இன்னைக்கு நான் நாடு இப்போ நடுத்தரில் தான் இருக்கிறோம் நாங்கள் சிவகங்கை நடிகை சங்கம் மெம்பர்ஸ் பூரா நடுத்தரில் தான் இருக்கோம் ஆ என்னமே எந்த ஒரு உதவியுமே கிடையாது அரசாங்கத்தினால சரி சிவகங்கை நாடக நடிகர் சங்கத்துக்கு ஒரு இடம் பார்த்து அதற்கு ஒரு வழிவகை செய்யணும் அரசாங்கம் இல்லையா அந்த ஒரு வேண்டுகோள் ஆமாம் உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறட்டும் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து எங்களுக்காக நேர்காணல் தந்தமைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்.